हाय हेलो वेलकम टू निम्मी क्रिएशन्स इनके नम्बर वीडियो वेत्तला कषायम एप्पड़ी वेक्किरदु अप्पडिன்றதை பார்க்கலாம்। இது வந்து தொண்டை வலி இருக்கவங்க இல்ல எச்சில் முழுங்கனா வலி இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல மருந்து। இது ஒரு 2-3 தடவை நீங்க குடிச்சீங்கனாவே அந்த தொண்டை வலி எல்லாம் சரியாயிடும்। இது எப்படி பண்றதுன்னா அதுக்கு வந்து நம்ம வெத்தலை ஃபர்ஸ்ட் பறிச்சாகணும்। வெத்தலை வீட்ல இருந்துச்சுனா நீங்க பறிச்சு எடுத்துக்கங்க, இல்லனா கடையில வாங்கிக்கங்க। வீட்ல இருக்க வெத்தலைனா அந்த மாதிரி சின்னதா இருந்துச்சுனா ஒரு 5-6 வெத்தலை எடுத்துக்கங்க। கடையில இருக்குறதுன்னா ஒரு 2-2 வெத்தலை இருந்துச்சுனா போதும்। இது வந்து நான் வந்து இப்போ ரொம்ப பிஞ்சா இருக்க மாதிரி பறிச்சுக்கிறேன், ஏன்னா இது வந்து காரம் கம்மியாக இருக்கும்। சும்மா வெத்தலையெல்லாம் நம்ம தொட்டிலே வீட்டிலே வளர்க்குறது ரொம்ப நல்லதுங்க। நமக்கு தேவைப்படும் போது பறிச்சுக்கலாம்। இந்த மாதிரி கொடி மாதிரி நம்ம சும்மா கயிறு கட்டிட்டோம்னா அது ஏறி வளரும் நல்லா। இப்போ வந்து அந்த வெத்தலையெல்லாம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன்। இதில் அந்த காம்பு பகுதியும் அந்த வால் பகுதியிலையும் நமக்கு தேவையில்லாததெல்லாம் இருக்கும் அப்படின்றதுனால அதை கட் பண்ணி எடுத்துருந்தோம்। வெத்தல் பாக்கு போடுறவங்க கூட நம்ம பார்த்துருப்போம், அவங்க வந்து அந்த காம்பு பகுதியெல்லாம் கிள்ளிட்டு தான் அதை யூஸ் பண்ணுவாங்க। அந்த மாதிரி நம்மளும் அதை வந்து கிள்ளி எடுத்துக்கலாம், எல்லா வெத்தலையிலுமே கட் பண்ணி எடுத்துடலாம்। நீங்கள் கடையில் வாங்கினதுன்னா அது நல்லா காரமாக இருக்கும் அப்படின்னா 2 வெத்தலை போட்டிங்கன்னா போதும்। இந்த வெத்தலையெல்லாம் நல்லா வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம், நீங்கள் அப்படியே கிள்ளி கூட போட்டுக்கலாம் அப்படியே சின்ன சின்னதாக। இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், பெருங்காயத்தூள் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு, கல்லுப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இதை மட்டும் போட்டுக்கலாம்। இதில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க। இதில் கலந்துருக்க எல்லாமே கல்லுப்பு பெருங்காயம் எல்லாமே வந்து இன்ஃபெக்ஷனை சரி பண்ணக்கூடியது தாங்க, மஞ்சள் தூள் எல்லாமே। அதனால் நமக்கு வந்து தொண்டையில் வந்து இன்ஃபெக்ஷன் ஏற்படுறது தான் அந்த தொண்டை வலிக்கு காரணம்। இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சாச்சு இந்த பாத்திரத்தில் இருக்கிற அந்த கஷாயத்தை। இதை வந்து நல்லா கொதிக்க விடலாம், மூடி போட வேண்டாம், சும்மா திறந்தே இருக்கட்டும், நல்லா கொதிக்கட்டும்। இப்போ வந்து இந்த வெத்தலையெல்லாம் நல்லா வெந்திருக்கும் இந்த கொதிக்கும் போது। இதை எடுத்து நம்ம வடிகட்டி நம்ம குடிக்க வேண்டியதுதான்। இப்போ நான் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன்। இது வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு டெய்லிக்கும் இந்த மாதிரி தொண்டை வலி இருக்கும்போது குடித்தோம்னா, எச்சில் முழுங்கும் போது வலி இருக்கும்போது இதை குடிக்கலாம்। குடித்தா 3 நாளில் இந்த வலி வந்து கண்டிப்பாக சரியாயிருங்க। நான் நிறைய தடவை பண்ணி பார்த்துருக்கேன், ஒரு நல்ல மருந்து இது। ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடியது தான்। நம்ம உள்நாக்கு வளர்ந்து தான் நமக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷன் ஏற்படுது, அதனால தான் தொண்டை வலி அப்படி வர்றது। அது டான்சில்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, அது ஆப்ரேஷன் வரைக்கும்லாம் போகும்। அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வீட்டிலே சிம்பிளாக இதை பண்ணி நம்ம சரி பண்ணிக்கலாம்। உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிம்மி கிரியேஷன்ஸை சப்ஸ்கிரைப்